அறிவார்ந்த பெருமக்களே, வணக்கம். வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சந்திக்கிறோம். நாள்தோறும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வேண்டிய நுட்பங்களை நாம் படிப்படியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, மனத்தின் மூன்றாவது அம்சத்தை பார்க்க போகிறோம். மனம் செய்யும் செயல்களில் ஒன்று ஃபோக்கஸ் ஆட்டிடியூட் என்று சொன்னேன், அதாவது பார்க்கும் கோணம். அல்லது ஆட்டிடியூட் என்றால் அணுகுமுறை, மனம் ஒரு விஷயத்தை அணுகுகின்ற முறை ஒன்று சொன்னோம். இரண்டாவது கற்பனை, இமேஜினேஷன், மனதோட இன்னொரு முக்கியமான ஒரு செயல். அதுதான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவார்கள், கனவு காணுங்கள். கனவு காணுங்கள், என்ன இரவு காண்கிற கனவு பற்றி பேசலை, பகலில் காணும் கற்பனை கனவுகளைத்தான் அவர் சொல்கிறார். அந்த கற்பனை என்பது நம்முடைய லட்சியமாக இருக்கும். அதுதான் நல்ல பெஸ்ட் இமேஜினேஷன் இஸ் த ப்ரிவியூ ஆஃப் அவர் ஃப்யூச்சர் என்று அதை ஒரு ப்ரோவெர்பாக உங்களுக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ வந்து அடுத்ததாக இருக்கிறது வந்து மனதோட கட்டுக்களை இருக்கிறதுக்கு பேர் தூக்கம் கனவு. தூக்கம் கனவு, ஏன்னா மனதோட ஒரு அவஸ்தைகள், நாலு அவஸ்தைகள்னு சொல்லுவாங்க. நனவு ஒரு அவஸ்தை, அது ஜாக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில். அப்புறம் கனவு ஒரு அவஸ்தை, சொப்பனம் என்று சொல்வார்கள். சுளுத்தி என்று சொல்வார்கள், அது வந்து உறக்கம், அதாவது கனவற்ற உறக்கம், அது ஒரு அவஸ்தை. துரியம் என்பது இன்னொரு அவஸ்தை என்று சொல்வார்கள். அதாவது கனவு என்பதும் தூக்கம் என்பதும் மனதோட இன்னொரு முக்கியமான அம்சம். இந்த கனவும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். கனவு ஏன் வருது, மனது ஏன் கனவு காணுது அப்படின்னு கேட்டால், கனவு என்பது காப்பு திறப்பான், சேஃப்டி வால்வ். இப்போ பொதுவாக ஒரு என்ஜின் இருக்குன்னு சொன்னால் அதனுடைய பவர், உன்னுடைய அழுத்தம் கூடிருச்சுன்னா கொஞ்சம் சேஃப்டி வால்வ் பிடுங்கி விட்டு கொஞ்சம் அதை ரிலீஸ் பண்ணிடும். அதே மாதிரி தான் மனதில் வந்து நாள்தோறும் பலவிதமான பதிவுகள், ஆசைகள், விருப்பங்கள், தேவைகள் அழுத்தமாக இருக்குது. அப்போ நாள்தோறும் நாம் சந்திக்கும் பல்வேறு விதமான பதிவுகள், பார்க்கும் பதிவுகள், கேட்கும் பதிவுகள், சமுதாயத்திலிருந்து பலவிதமான தூண்டல்கள், விளம்பரங்கள், மீடியாக்கள்லேருந்து வரக்கூடிய தூண்டல்கள், இப்படி பல விஷயங்களில் நம்ம மனம் வந்து நிறைய குமிஞ்சு அழுத்தமாக இருக்கும். அத்தனையும் நாம் வந்து நிறைவேற்ற முடியாது. உலக பணக்காரர் இவர்னு ஒரு பேரத்தர் பேரை சொன்ன உடனே, ஐயோ உலக பணக்காரனாயிட்டான், நம்ம எப்படி ஆக முடியலையே அப்படின்னா, அந்த உணவு போகிறவனும் உலக பணக்கார நிலையை நம்ம உடனே அடைய முடியாது. அப்போ இதெல்லாம் மன அழுத்தமாக, ஒவ்வொரு செய்தியும் மனத்தில் அழுத்தமாக இருக்கும். அப்போ நிறைவேறாத ஆசைகள், நிறைவேற்ற முடியாத ஆசைகள், அழுந்தி கிடக்கும் ஆசைகள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாத நிலையில் ரொம்ப அழுத்தம் அதிகமாயிட்டதுனால என்ன செய்ய, ராத்திரி கனவுல அதை பிடுங்கி விடும். அது இப்போ தான் கனவு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். கனவும் பல லேயரில் வரும். ஒன்று ஃபிசிக்கல் ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ட்ரீம்ஸ்னு சொன்னால் உடல் சார்ந்த கனவுகள். இப்போ உதாரணமாக படுத்திருக்கோம், ஏதோ மழை பெஞ்சோ ஏதோ தண்ணி வந்து காலில் வந்து ஒரு பட்டுச்சுன்னு வச்சுக்குவோம், கனவு வரும், சேத்துல நடக்கிற மாதிரி ஒரு கனவு வரும். அந்த ஈரம் வந்து அந்த கனவு உண்டாக்கும். இப்போ சாப்பிடாமல் படுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, பசி இங்கே கிளம்ப கிளப்ப அது கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும், பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு அடிக்கும். ஆனால் இவருக்கு நல்லா தூங்கி கனவு கண்டுக்கிட்டு இருப்பார். உடனே என்ன பண்ணும், இதுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுக்கணுமேன்றதுக்காக உடனே அங்கே ஒரு ஹோட்டல் காட்சியை காமிச்சிடும், ரெஸ்டாரண்ட்டை காமிச்சிடும். இவர் உள்ளே உட்காந்த மாதிரியும் நல்லா ஃபுல் மீல்ஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி சவக்கு சவக்குன்னு பண்ணிக்கிட்டு இருப்பார் கனவுலையே. அதுலேயே திருப்திப்படுத்திடும், திருப்திப்படுத்திட்டு கனவுலேருந்து எந்திரிக்க விடாது. இது மாதிரியான கனவுகள்லாம் ஃபிசிக்கல் ட்ரீம்ஸ். இன்னும் அடுத்த லெவல் கனவுகள் இருக்குது, அது வந்து இன்டலெக்சுவல் ட்ரீம்ஸ்னு சொல்லலாம், அறிவார்ந்த கனவுகள். இது வந்து பழைய இன்ஃபர்மேஷன்லேருந்து இப்போ பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் மூளையில் பதிவு இருக்கும். ஒரு மனிதனாக உருவாகிறதுக்கு புல்லாகி புழுவாகி மரமாகின்னு மாணிக்க வாசகர் அழகாக பெருமானார் சொல்லுவார். அதில் ஒன்றொன்றுலேயும் பல ஆயிரம் ஆண்டுகள் நம்ம சீரழிஞ்சு தான் இந்த மூளை உருவாகுது, ஒரு மனித தேகம் உருவாகுது. அப்போ அந்த பதிவுகள்லாம் நம்ம இருக்குது. இப்போ கனவுலேயே சில சமயத்தில் பறக்கிற மாதிரி கனவு காணுவோம். எப்போயோ நம்ம பறவையாக இருந்திருப்போம், ஒரு பருந்தாக பறந்துருப்போம், அது ரீப்ளே ஆகும், ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓடும். அப்போ தான் கனவில் பறக்க ஆரம்பிப்போம். இப்படியே கனவுகள் என்ன செய்யும், பழைய செய்திகளை எடுத்து போடும், பழைய அடுக்கிலேருந்து எடுத்து போடும்.
அப்படி வரும்போது நமக்கு வந்து எதிர்காலம் கடந்த கால இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். கடந்து போன காலத்தில் என்னென்ன ஜென்மத்தில் எங்கெங்கே எங்கே இருந்தோம், புது புது ஊரெல்லாம் வரும், புது புது காட்சிகள் வரும், இன்ஃபர்மேஷன் நாலெட்ஜ், இன்ஃபர்மேஷன் ட்ரீம்ஸாக வந்து சேரும். இது கனவுகளில் ஒரு வகை. மூணாவது ஒரு கனவு இருக்குது, பிளிஸ்ஃபுல் ட்ரீம்ஸ்னு சொல்கிறது. அது வந்து ரொம்ப தெய்வீக கனவுகள் வரும். அப்போ அது தெய்வங்கள்லேருந்து கனவுன்னு சொல்ல முடியாது, தோற்றம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கனவுகள் வரும். அது வந்து மனம் பக்குவமுற்று நல்ல மெய்யறிவு வளர்ந்து ஞானமான நிலையில் தான் அந்த மாதிரியான கனவுகள் வரும். சாதாரண நிலையில் வராது. தெய்வங்கள் நமக்கு ஒரு அருள் செய்யணும்னா அது கனவு மாதிரி வந்து செய்யும். அது மூணாவது லெவலில். கனவு நம்ம கட்டுப்பாட்டில் வரணும், வரலைன்னா அது ஆபத்து. நம்ம ஒரு இருதய நோயாளியாக இருப்பார், அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, வீட்டில் அமைதியாக ஓய்வாக இருங்க, நல்ல பக்தி பாடலை கேளுங்க, பொறுப்புகள்லாம் பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு ஓய்விடுங்க, உங்களுக்கு அதிர்ச்சியான செய்திகள்லாம் ஆகாது. இவரும் நல்லபடியாக நல்லா பக்தி பாட்டு கேட்டுக்கிட்டு நல்லா எந்த டென்ஷனும் வச்சுக்காமல் பொறுப்புகள்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பார். சரி, முழிச்சிருக்கும் போது உட்காந்துருப்பார், ராத்திரி படுத்தவுடனே எருமாடு முட்டை வர மாதிரி கனவு வருமே, அப்போ என்ன செய்வார், பொக்குனார்னா முடிஞ்சிடும். யமதர்மனுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆளுக சேஃப்டியாக உட்காந்துருந்தாங்கன்னா அவர் கரெக்டாக கனவுல தான் வந்து போடுவார் பாசக்கயிறை, அதனால் தப்பிக்க முடியாது. அதுலேயும் தப்பிக்கணும், அது ரொம்ப ஈஸி. கனவை ரீவைண்ட் பண்ணணும் நாள்தோறும். கனவை காலையில் முழிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த பொசிஷன் அலைன்மெண்ட் மாறாமல் அப்படியே ரீவைண்ட் பண்ணோம்னா அன்றைக்கி என்னென்ன கனவு கண்டோன்னு பார்க்கணும். அப்படி கனவு மேலே உங்களுக்கு அட்டென்ஷன், ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இருந்ததுன்னு சொன்னால் அப்போ தான் கனவு விட்டு விட்டாக வராது. இப்போ கனவு அப்படி வராது, ஒரு வினாடியில் காரில் ஏற்றி எருமாட்டில் இறக்கி அப்படியே சேத்துல விட்டுரும். இதுதான் கனவு விட்டு. ஆனால் கனவு மேலே உங்களுக்கு கவனம் வந்துருச்சுன்னா அவர் சீக்வன்ஸாக வருவார், சீரியல் மாதிரி விடுவார், மெகா சீரியல் மாதிரி போகும். இன்றைக்கி விட்ட கனவை நாளை கூட கண்டினியூட்டி போட்டு காட்டும். அவ்வளோ துப்புரவாக வரும் கனவு. நீ கனவில் வர காட்சிகள், அந்த அங்கே பார்க்குற போர்டு, ஒரு பஸ்ஸை பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போகுது, எல்லாம் தெளிவாக தெரியும். அது எப்போ வரும்னா கனவை ரீவைன் பண்ணும்போது வரும். நான் இது விளையாட்டை சின்ன வயசில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஓ கனவு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அப்புறம் கனவு காணும்போதே கனவு காண்றோன்னு தெரிஞ்சிடும், ஓ இது கனவு ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் உஷாராக பார்க்குறது எந்த ஊரில் ஓடுது, என்ன நடக்குது, இதுலேருந்து எதாவது நமக்கு செய்தி உண்டா, நம்ம பார்க்கணும். சில நேரத்தில் சில ஆவிகள், இப்போ இறந்து போன பெரிய ஆளுகள் இருப்பாங்க, கர்ம வீரர் காமராஜர் இருப்பார், இப்படி இருப்பாங்க, அவங்க திடீர்னு வந்து நம்மளோட ஏதாவது இதுனா பேசிக்கிட்டு இருப்பாங்க, வந்து கனவுல தான் வந்து பேசுவாங்க. அதனால் கனவு வந்து ஒரு அற்புதமான மீடியா மனசுக்கு. மனதை டியூன் பண்ணி கனவை ரீவைன் பண்ணி பழகணும். நாள்தோறும் பகலில் நடந்ததை டைரியில் குறிக்கிற மாதிரி ராத்திரி கண்ட கனவை குறித்து குறித்து வச்சிங்கன்னா கனவுக்கு ஒரு தொடர்ச்சி வந்துடும், சீக்வன்ஸ் வந்துடும், அப்போ கனவு கட்டுப்பாட்டில் வரும். அவர் பயங்கர கனவு வந்த உடனேயே மனம் உஷாராகி இது கனவு தான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு வந்து கனவு ஒரு நாளும் அதிர்ச்சி தரும் ஒரு விஷயமாக இருக்கவே இருக்காது. அதனால் கனவில் நம்ம உஷாராக இருக்கணும். கனவு மேலேயும் நமக்கு அவேர்னஸ் முழு விழிப்பு நிலை இருக்கணும். அதை ரீவைன் பண்ணால் தான் வரும். கனவை டெய்லி ரிவைன் பண்ணி பழகணும். பழகும்போது அதை தலை உச்சியில் அப்படி விரிஞ்சிருக்கும். தலை உச்சியில் தான் அந்த உச்சி இருக்கே, அங்கேருந்து அப்படி விரியுது, மூளை இப்படி இருக்குது, நனவு இங்கிட்டு நடக்குது, கனவு அங்கிட்டு நடக்குது. இந்த உச்சி இருக்க அந்த ஜீரோ, அந்த உச்சி ஜீரோலேருந்து தான் அந்த மைண்ட் வந்து அகக்கண் வந்து அதை பார்க்குது. இதை கரெக்டாக டியூன் பண்ணோம்னு வச்சுங்க, அந்த ஜீரோ பொசிஷனில் வந்து அந்த மைண்டு கரெக்டாக நின்றுச்சுன்னா அந்த பக்கம் அது கனவையும் பார்க்கும், இந்த பக்கம் நனவும் பார்க்கும். கனவு ஓடுறது நமக்கு நல்லா தெரியும், வேணும்னா அதை கன்யூ பண்ணலாம், சரி வேணான்னு முடிவு பண்ணால் கனவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நனவுக்கு வந்துடலாம். கனவு கண்டுக்கிட்டு இருப்போம், அதே நேரத்தில் பால்காரன் வந்தது, காலையில் விடிஞ்சது, கோழி கூவுனது எல்லாம் கேட்கும், ஆனால் கனவு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு வினோதமெல்லாம் நடக்கும். அதனால் மனதின் ஒரு முக்கியமான அம்சமாகிய கனவு என்ற அம்சத்தையும் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வாருங்கள். கனவு என்பது இன்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மீடியா, விளங்குதா? அதனால் கனவை கட்டுப்பாட்டு கொண்டு வருவோம், நாம் வாழ்க்கையில் வெற்றி காண்போம். வெற்றி நிச்சயம், அஞ்சாதீர்கள்.